பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பச்சை மிளகா படம் மாதிரி செக்க சதேன்னு இருக்கு. உன் பல்லு வரிசை கிராப் சீவர சீப், உன் கூந்தல் ஈர விறகுல வர்ற புகை மாதிரி, இந்த உன் கண்ணு இருக்கே ஐயோ 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 ஐயோ, இந்த வெட்டி வச்ச பூசணிக்காய் பழம் மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த வாத்து நடையும் அந்த எடையும் எப்ப சும்மா ஆட்டுக்கால் சூப் மாதிரி ஐயோ ஐயோன்னு இருக்கு. நீ பேச ஆரம்பிச்சுனா கண்கள் போதான் நிறுத்திக்க. அங்க அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, போய் பால் எடுத்து. நீ சாப்பிடலாமா? என்ன வார்த்தை சொல்லிவிட்டோம் என்னமோ பாட்டு கிட்ட எல்லாம் பாடிட்டு ரொம்ப குஷியா இருக்கிறீங்க, என்ன விஷயம் புரியல, என்ன சமாச்சாரம் தகராறு போட்டுக்கோ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்ககிட்ட எப்படி பேசுறா, எப்படி பழகுறாங்கிறத நீயே கவனி. மணி ஒன்னாக போகுது, இன்னும் இந்த கழுத்து பயில காணணும். உனக்காக
இந்த பாரு இந்த சிக்கன் நீ தொட்டா போறோம் அவ்வளவுதான் அதுக்கு மேல யானை நீ பேசுற சாப்பிடியா ஆமா உனக்கு சொந்த ஒரு புளியம்பட்டியா தானே ஆமா நீ சங்கிலி தேவர் இல்ல போல் இருக்க எங்கேயோ பார்த்த மாதிரி வேற இருக்கு இங்க பாரு எத்தனை பேர் வராங்க இவங்களெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது வர்றாங்க போறாங்க உனக்கு ஏன் அந்த பேராசை பிஞ்சக தேவை பணத்தை கொள்ள கொள்ளையே அடிக்கிறீங்களே
வியாபாரத்துல நல்ல முறையா நடந்துக்கிறதாங்க. என்னப்பா என்ன சொல்ற? யோ, நீ கொடுத்த அனுப்பின அரிசியில அரிசி வேகல, கல்லு வேகுது. கல்லு எது வெந்துச்சா அதை சாப்பிடு. என்ன சொன்னே சொல்றேன் பார்த்தேன் பறந்துட்டு. அப்பா, நம்மள ஒரு ஆபத்து பெரியது நெருங்கிட்டு இருக்கு. ஆகையினால என் மாப்பிள்ளையிட்ட கடையை ஒப்படைச்சிட்டு. யோ, எல்லாம் கறி போச்சியா? அப்படியா சொன்னாங்க இந்த பையன்?
மகாராஜா கிட்ட வேட்டி துவைச்சிட்டு இருந்த பையன் அவ்வளவு தூரத்துக்கு மிரட்டுறானா என்னையே கொள்ள வர சொல்லிவிட்டான விசாரணை அன்னைக்கு நான் டால்டன் துறை கிட்ட உண்மையை சொல்லியிருந்தேன்னா இந்த பிஞ்சக பெயர புதைச்ச இடத்துல புண்ணு கூட வளைஞ்சிருக்காது நீ தங்கமான மனுஷன் பொட்லர் இந்த ரகசியத்தை எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு செத்து போனீன்னா மனசே வேகம் இருந்தாலும் யாருக்கிட்டயாவது சொல்லி செத்து போனியே வளவா உங்ககிட்ட சொல்ல வேற யாருக்கா சொல்ல போறேன்னு இந்த பிஞ்சக பையன் ஒரு பெரிய கொலைக்கேசல மாட்டிக்கிட்டான் அந்த பையனை நான் தான் தப்பிக்க வச்சேன் பெரிய மனுஷன் இவரு பெரிய வக்கீல் இவரு அவரை போய் தப்பிக்க வச்சாராம் மூஞ்சி மோரகட்டை பாரு என்ற கிட்டே டூ படிக்கிறேன் அப்படின்னா மகாராஜாவை கொன்னது பிஞ்சகத்தேவனா இருக்குமோ இருக்குமோ இந்த கண்டால பயனாண்டா கொண்ணா நான் பொய் சாட்சி சொன்னதுனால இப்ப அனுபவிக்கிறேன்டா அனுபவிக்கிறேன் யார் தாழ்ந்தவனை கைவுடைய கூட்டிட்டு வர சொன்னார் அதிர்ஷ்டம் அடிக்கணும்னா இப்படி அடிக்கணும் என் சாதி தாழ்ந்தவரை லண்டனுக்கு போறார் ஐயாவும் லண்டனுக்கு போறார் சரி அங்க லண்டன் வந்து அந்த மிளகாப்பொடி டின்னு கிடைக்காது ஒரு டின்னு எடுத்துறாரு நீ போச்சாதி நான் திண்டு கட்டி அனுப்புற நீ போதி மாரமார்த்தாண்ட பிரபு பாலடைஞ்ச மண்டபத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக மகாராஜா நிச்சயமா சொல்றார் அப்படி ஒரு அவர் தென்பட்டா அவர் உயிருக்கு ஆபத்து இல்லாம கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி துறையோட உத்தரவு வணக்கம் வாங்க அக்கா வாங்க தம்பி மகமாய் புண்ணியத்துல நீ உயிர் தப்பி வந்துட்ட உனக்கு நாங்கள் விருந்து வைக்கணும் என்னக்கா இப்படி சொல்றீங்க நம்ம மட்டும் விருந்து வைக்காமலா இருப்போம் அவசியம் அவசியம் ஆனால் எனக்கு மட்டும் ஒரே ஒரு வருத்தம் இவர் மட்டும் முன்னால எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் என்னென்னமோ செய்திருப்பேன் நம்ம டாக்டர் துறை இருக்காரு அவர் அக்கா மாப்பிள்ளையோட தங்கச்சி புருஷன் ஹார்பர் தான் அங்க இருக்கிறார் அவர் தான் சிலோனில் கவர்னர் அவர் நானும் ரொம்ப இது அவர்கிட்ட மட்டும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அத்தனை பசங்களையும் பொறுக்கி எடுத்து உங்க முன்னால நிக்க வச்சு நான் வேடிக்கை காட்டியிருப்பேன் ஏமா யாரோ ஒரு ஆளுக்கு அரண்மனையில வேலை கொடுக்கணும்னு சொன்னியே ஆமாமா அந்த ஆளு கூட வந்திருக்காரு வளவா வளவா கும்பிடுங்க உனக்கு என்ன வேலைப்பா தெரியும் தெரியுங்க சமையல் ரொம்ப சோற செய்வனுங்க அதோட அம்மா என்ன வேலை சொல்றீங்களோ அதை தட்டாம செய்யறங்க மாதிரி இவனை சமையல் கட்டு கூட்டிட்டு போ மகராட்சி அறுக்கணும் ரொம்ப நல்லவும் பண்றது நீங்க அழுகுறீங்களா அதை பார்த்து அழுகுறதுங்க ஏங்க வீட்டுல யாராவது செத்து போயிட்டாங்களா செத்து போயிட்டாங்க அழுகுறேன் வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கேன் அஞ்சனா தேவியம்மா அனுப்பிச்ச சமயக்காரனுங்க புது சமயக்காரனுங்க என் பேர் வளர நீதானே ஆமாம் சமையல பத்தி உனக்கு என்னடா செய்யும் கொஞ்சம் தெரியுங்களா எங்கடா நடப்பி பாகத்துல இருந்து யார் அது நடப்பி புஸ்தகம்ங்க புஸ்தகம் ஆமா எந்த முட்டா பேடா சமையல வந்து புஸ்தகத்தை படிக்க உங்க மாதிரி ஒரு பொட்டலர் தானு தெரியாது என்ன விட சரி எங்க தாத்தா பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இல்லை யாரு அவருடைய சமயக்கார தேவி ஆரோக்கிய சாமி அப்படின்னா இந்தியா கூட அப்படியே அலர் சரி எங்க அப்பா பத்தி தெரியும் தெரியாது யாரு கவர்னர்
அவருடைய அசிஸ்டன்ட் குக். கவர்னர் இவர்கிட்ட கேட்காம சாப்பிடவே மாட்டார். சரி, டேவிட் அந்தோலசாமி அப்படின்னா அவன. சரி, இவர் யாத்திரி இவர் இவரு யாரு? டேவிட் இருதயசாமி குண்டோதரன் அப்படின்னாக்கா இந்த அரண்மனை பூரா சும்மா அப்படியே ஆளும். சரி, நான் பண்ண சிக்கன் ரோஸ்ட சாப்பிட்டோம். சரி, அதுக்கப்புறம் வேற எதையுமே சாப்பிட முடியும். நம்ம மகாராஜா சாவரத்துக்கு முத்தம் நாள். சரி, நான் பண்ணல அந்த வருத்தன அது என்னது? அது வாத்துல சரி நம்ம கௌதாரி வருவல்ல. சரி, அத சாப்பிட்டா நிறைய கேள்விப்பட்டிருக்கேங்க. உங்க கையால ஒரு வேளை சாப்பிட்டா அவ்வளவுதானுங்களாமா? புதுசா நம்ம கிட்ட வந்திருக்க இதுக்குள்ள அறைய சொல்றீங்கள பின்னால பாத்துக்கலாம். உன்னை யாரும் அடிக்க சொன்னா பீச்சு கப்பக்கூட ஆறா இருக்கடா, அதை சுத்தமா தொடச்சு வை. சரி, இல்லனாக்கா ஜிஞ்சகத்தை வரல, அவர் உடம்ப பிச்சு எரிஞ்சு விடுவார். சரி, அஞ்சனா தேவி அம்மா இல்ல இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு அழகான குட்டி ஒண்ணு இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், பாக்கு அந்த பொண்ண. சரி, இங்க அம்மாவுக்கு சூப்பர் ரெடியா இருக்கு. சரி, அதை வந்து எடுத்துட்டு போச்சு. சரி, யாரும் இல்லாத நேரமா பாக்கு. ஐயோ, எனக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்குதான் வெடி சுடி கண்டவனுக்கு ஜவாய்க்கோ. அனாதி பயல, நீ எங்கடா இங்க வந்து தொலைஞ்ச? ஒன்னால நான் துறையோட லண்டனுக்கு போயிருப்பேன். அது அநியாயமா கருத்து போட்டியே சார். சார், இவன் சார் இவன் கிட்ட சொன்னா சார், மகாராஜா ரூமுக்குள்ள போய் அந்த கத்தியும் அந்த கைக்குட்டியும் எடுத்துட்டு வேடான்னு சொன்னார் சார். இவன் இவனை வெட்டி அடுப்புல போடக்கூடாது, அப்படியே உசுரோட தூக்கி சுண்ணாம்பு கலவையில போடணும். கூட்டு கலவாடி பாசுங்க.